அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றம் இந்த ஆண்டில் முதல் முறையாக கூட்டப்பட்டது. முறைப்படி ஆளுநர் அவர்கள் வந்தார்கள், முறைப்படி சபாநாயகர் முதலமைச்சர் வரவேற்றார்கள். பிறகு ஆளுநர் பேசும்போது அவர்கள் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும், இது மரபுதான். அவர்கள் முதல் இரண்டு பத்திகளை வாசித்துவிட்டு ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்தோடு நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். அதற்கு சபாநாயகர் பதில் என்னவென்று சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலே சொல்லியிருந்தார். ஆளுநர் அவர்கள் முதல் இரண்டு பத்திகளையும் வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதை ஏற்கனவே சொல்லிக்கொண்டு சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அப்புறம் முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவேட்டில் பதிவில் ஆகிவிட்டது. எல்லாம் முறையாகத்தான் போய்விட்டது. சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது, அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டமின் காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுப்படி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கவர்னர் இன்னைக்கு பொறுத்தமட்டும் அவர் மரபுப்படி நடந்தது. இல்லை அவர் என்னன்னா அவர் ஏற்கனவே தவறு சொன்னதே செய்யல அப்படிங்கிறதால அவர் இல்ல அதுக்கு முன்னாடி அவர் பேச சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் வந்து மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்க இவ்வளவு நிதி வேணும் இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும், அதுக்கப்புறம் வந்து கோட்ஸு சவர்கர்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அதுபடி அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபு மீறினவன தான் அவர் என்ன அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்போ நாங்களே இருந்து போயிருக்கலாம், சார் நாங்களும் மரபு கரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் தான் நாங்களும் அதில் இருந்துருச்சு வெளிவந்து. அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ளே அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசியதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே வந்து ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து இதை தான் நீங்கள் அரசு சார்பிலிருந்து படிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதாவது அதன் பிறகு அவரும் சரி இல்லை இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுத்துடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டான்னு சொன்னதை அமைச்சிருக்க அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். ஆக அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதையும் அதுலேயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அது திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் வந்து கோட்ஸே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் அது இருக்கட்டும். இங்க சவர்கர் கோட்சே பேர்ல அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில் கவர்னர் ஆளுநர் உட்கார்ந்து பேசிட்டாங்க. பேசிய பிறகு இந்த கூட்டத்துக்கு முறையாமல் எல்லாமே போயிருக்கு. போன பிறகும் கூட இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற தேசிய கீதம் முதல்ல படிக்கட்டும், தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் முதல்ல படிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லையே. நாட்டுப்பண் முதல்ல
படிக்கிறதுனால முதல்ல ஆரம்பிக்கும்போதே ஜனகன பாடி தான் ஆரம்பிப்போம். அதில் தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ் படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறாரு, என்ன தவறு இல்லைல்ல. சார், இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நாட்டு தமிழ் தமிழ் ஆந்தம்னே வந்து ஜியோவில் போட்டிருக்காங்க சார். நேஷனல் ஆந்தம், தமிழ் ஆந்தம், அதாவது ஜியோவே இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. அவருடைய கருத்து இது சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் எழுந்து போனாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்து போனாருங்கிறத தேவையில்லாத வார்த்தையில் சபாநாயகர் பேசுறதுனால அவங்க தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிடுங்க. அவரு அரசாங்கம் எழுதி கொடுத்தத முழுக்க கேட்டு முடிச்ச பிறகுதான் இந்த கான்வர்சேஷன் வந்த பிறகு எழுந்து போறாரு. நல்லா அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றேங்க, நான் சொல்ல கொஞ்சம் தயவு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதான் என்னென்னா அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க அவர் படித்து இருந்ததை படித்து கேட்டுட்டார். அவர் கேட்டுட்டு கேட்ட பிறகு சபாநாயகர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுந்திருச்சுப்பார். அதில் தான் முரண்பாடு. முரண்பாடு எங்கே ஆரம்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முரண்பாடு எங்கே ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டார், உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டார். அப்போது சபாநாயகர் பேசுகிறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழில் கேட்குறாரு, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்தோடனே தான் சபாநாயகர் இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் முழுசாக இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தை பேசாமல் இருந்தால் ஆளுநர் முழுசாக இருந்திருப்பாங்க. அது எந்த ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. முரண்பாடு எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பிக்காத போதே முரண்பாடு ஆரம்பிச்சு. இல்லை இல்லை, அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சா அவர் இருக்க இருந்திருக்க அவசியம் இல்லைல்ல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபுல்லாக கேட்டுட்டார், இருந்து கேட்டுட்டார். அவர் இருந்து கேட்டுட்டு அதுக்கு பிறகு சபாநாயகர் பேசுனதுக்கு அப்புறம் அவர் போறாரு. இல்லை சார், இப்போ ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தயாரிச்சு ஆளுநர்கிட்ட தான் அனுப்பி அவர் இசவளிக்கப்பட்ட பிறகுதான் வந்து அது வந்து அதன் பிறகு அவைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது தார்மீக ரீதியாகவும் உடன்பாடு. அதான் என்ன நல்லா புரிஞ்சுங்க அப்படின்னாக்கு கவர்னர் வந்த உரையிலே இருக்கு, மத்திய அரசு இவ்வளவு உதவி தேவைப்பட்டோம் தரல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சபாநாயகர் இருந்துச்சு எங்களுக்கு இது வரணும் கோட்ஸு சவர்கர் பேசுறதுனால தான் முரண்பாடு. இல்லை சார், அது வெளியில் போனது நான் சொல்றது படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய இல்லை. அவர் அதெல்லாம் ஒன்று சொல்ல படிக்க ஆரம்பித்த பிறகு அவரெல்லாம் ஒரு உட்காந்து கேட்டுட்டு தானே இருக்காரு. அப்போவே அப்போவே எழுந்திரிச்சு போயிருக்கலாம். நீங்கள் கேட்குறபடி அப்போவே அவர் எழுந்திரிச்சு போயிருந்தாருன்னா அது முரண்பாடு. நான் முரண்பாடுக்குள்ளே வரல சார். நான் என்ன கேட்குறேன், ஏன் வந்து இசையவழிக்க அதாவது வந்து அவர் தான் அப்ரூவ் கொடுத்துருப்பாரு. அதாவது இது வந்து அரசியல் ரீதியாக தான் சார் பார்க்க முடியல. நீங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், மக்கள் எப்படி பார்க்கலாம், நீங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பு கேட்கிறேன். உங்களோட இல்ல, இப்ப ஸ்ரீதர் கேட்கறதுக்கு நான் பொறுப்பு கேட்க முடியாது. இல்ல இல்ல, என்னுடைய வியூ வந்து முரண்பாடு வார்த்தைகள் தேவையில்லை. அதாவது எப்பொழுதும் எந்த சபாநாயகரும் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சார். ஆனா வந்துட்டு நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல கவர்னர் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா நான் பிஜேபி அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல இல்ல சார், நான் பிஜேபி ரூலிங் இன்னைக்கு இன்னைக்கு கவர்னர்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கவர்னர் பிரிங்கிங் பாலிடிக்ஸ் இன்டு தி அசெம்பிளியா, அது எனக்கு தெரியாது. நீங்க வேணா எங்க வேணா பேசிங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல எனக்கு. இல்ல சார், இப்ப எல்லாம் இங்க இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெளிவா சொல்றேன். கவர்னர் வந்து முரண்பாடு கிடையாது, உட்கார்ந்து முழுசா கேட்டாரு கேட்டாரு கேட்டு முடியும் போது ஏற்கனவே அவ்வளோ குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவர்னர் உரையிலே சொல்லியிருக்காங்க என்னென்னா, இவ்வளவு பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இவ்வளோ நிதி தேவைப்படுது, மத்திய அரசு தரலை, நாங்கள் மாநில அரசு செஞ்சோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் மாற்று கருத்தில் நாங்கள் அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் அவர் கவர்னர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எப்போ பிரச்சனைனா கோல்ட்ஸே சவார்கர் ஏன் வருது அப்படின்னு அதில் தான் பிரச்சனை. சார், இப்போ கடைசியாக சொன்னார் இல்லையா, இப்போ வந்து பிஎம் கேர் ஃபண்டில் வந்து 50,000 கோடி கேட்குறாரு அவர். அது என்னன்னா இல்லை, மாநில அரசு கேட்குறது உரிமை. அது எந்த திட்டத்தில் எந்த கெட்டில் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத அவங்க மத்திய அரசு கொடுப்பாங்க, அது வேற விஷயம். இப்போ வந்து இன்னைக்குள்ள மரபு மீறியது யார் சார் 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 என்ன
சார் ஒரு நிமிஷம் சார், தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டோட அசம்பிளியோட மரபு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் கவர்னர் வந்துட்டு அவர் இதில் வந்துட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இது வந்து அதுக்கு இல்லை பாடம்னு சொல்லுங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், டு சேஞ்ச் த ட்ரெடிஷன் ஆஃப் த தமிழ்நாடு அசம்பிளி. இல்லை இல்லை, அப்படி நான் அப்படி எந்த ட்ரெடிஷனும் சேஞ்ச் பண்ண நான் நினைக்கல, நான் சொல்லவும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை அவருடைய கருத்தை அவர் சொன்னார், அவருடைய கருத்தை சொன்னார், அகல் ட்ரெடிஷனை மாத்திரம் சொல்லி அவருடைய கருத்தை அவர் சொன்னாங்க. ஆனால் எங்கே முரண்பாடு வந்தது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். சார் சார், கவர்னர் ஆனால் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகம் கொடுத்துருப்பாங்களே, ரஃப் காப்பி கொடுத்துருப்பாங்க, அது அப்போவே புறக்கணிச்சிருந்தாரா? திரும்ப இவங்க அரசு திணிச்சிருந்த வாசிக்க சொல்லி இல்லை அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை அது என்னன்னு கேட்கல. இல்லை அதான் பொதுவாக கவர்னர் ஆங்கிலத்தில் வாசிக்கிறதும் சவாநாயகர் தமிழில் வாசிக்கும் ஒரு இது. ஆனால் வந்து சவாநாயகர் கவர்னரே வந்து நீங்களே வாசிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தான். அதனால் வந்து தமிழில் பொதுவாக சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொதுவாகவே இது தமிழில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் சபையில் ஏற்றுக்கொள்ளும்பாரு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க, அல்லது அமைச்சர் பேசுனது எம்எல்ஏ சபையில் ஏற்றிட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.